ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபியிலே பூந்தி லட்டு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சுலபம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கடலை மாவை பயன்படுத்தி பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இதுல வந்து மீடியம் சைஸ் லட்டா பிடிச்சிங்க அப்படின்னா 25-30 லட்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். கடலை மாவு கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வீட்டுல அரைச்ச மாவா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் கிராம் அளவுகளோட கூடவே கப் மெஷர்மெண்ட்லயும் சொல்றேன். உங்க வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. முதல்ல ஒரு சன்னி ஒண்ணு வச்சுக்கோங்க. கடலை மாவுல ஏதாவது சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கும். இப்ப இந்த கப்பால மெஷர்மெண்ட் கப்பால 4 கப் அளவுக்கு எனக்கு 1/2 கிலோ கடலை மாவு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் போல சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் 1 கப் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு இப்ப கடலை மாவை எடுத்திருக்கேன். அடுத்ததா பூந்தி பொரிக்கிறதுக்கு தண்ணியினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா சராசரியா 3/4 கப் தண்ணி வந்து தேவைப்படும். சில கடலை மாவை பொறுத்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் கடலை மாவுக்கு 600 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமாக புட்கலர், எல்லோ புட்கலர் நான் இன்னைக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அங்கங்கே கட்டித்தன்மை பட்ட மாதிரி ஆகிடும். அதனால தண்ணி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் போதே அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்து விழணும். இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் பொறிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த இடத்துல பூந்தியோட பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி உங்களுக்கு கடைகளில் வந்து கிடைக்கும். 120 ரூபா 125 ரூபா அவ்வளோதான் வரும். இது இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து அந்த சல்லி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஓட்ட ஓட்ட போட்டு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி கூட நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். நான் கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. அதுல எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்போ இதுல மாவை ஜஸ்ட் ஒரு கரண்டி விட்டீங்கன்னா அழகா வந்து குண்டு குண்டு குண்டா வந்து விழுது பாருங்க. இதுதான் வந்து சரியான பதம் மாவு. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. எப்பவுமே லட்டுக்கு வந்து அந்த பூந்தி பொறிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாவு எண்ணெயில விழுந்த உடனே 30-40 செகண்ட்குள்ள எடுத்துடணும். அதுக்கு மேலே போயிட்டாலே மொறுமொறுப்பு தட்டின மாதிரி ஆயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரபூந்தி எப்படி மொறுமொறுன்னு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மொறுமொறுன்னு எப்பவுமே வந்து பூந்தி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வதவதன்னு தான் எடுக்கணும். அப்போதான் வந்து லட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது ஹார்டாக இல்லாமல் லட்டு நல்லா சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட இது 1/50 செகண்ட்க்கு மேலே, அதாவது 1 நிமிஷம் வந்து விட்டுட்டேன். நல்ல மொறுமொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இதை அப்படியே நான் எடுத்து எட்ட தான் வைக்க போகிறேன். இது வந்து லட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்த செட்டு ஊத்துறேன் பாருங்க. பேட்சு ஜஸ்ட் நீங்கள் மேலே ஊற்றிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயுடைய தன்மையும், அதாவது மாவு வந்து பச்சை மாவு விழ விட அந்த எண்ணெயினுடைய சூடும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்தது 30 செகண்ட்குள்ளே எடுத்துருங்க. இப்போ பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மொறுமொன்னு இல்லாமல் நல்லா வதவதுன்னு இருக்கிற மாதிரி இருக்க பாருங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு இதில் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டக்கரண்டி சல்லி கரண்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுலேயும் அழகாக வந்து விழுது பாருங்க. பூந்தி கரண்டி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கரண்டி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பூந்தி எல்லா பூந்தியுமே பொறிச்சு எடுத்துட்டேன். இது வந்து ஆறி தான் இருக்கு, சூடாக இல்லை பாருங்க. நல்லா வதவதுன்னு இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து லட்டு பிடிக்க முடியாது. லட்டு பிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி குண்டு குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து உடையிற மாதிரி இருக்கும். அதனால மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பவுடர் பண்ணிடாதீங்க, 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நொற நொறுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து கரெக்டான பதம். அதாவது 1 பாதியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது இப்போ அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கிலோ கடலை மாவுக்கு 400 கிராம் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னா 450 கிராம் அளவுக்கு சரியாக இருக்கும். கப் அளவுகளில் பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 4 கப் கடலை மாவு பயன்படுத்திருக்கிறதுனால 2 கப் சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரையில் இந்த அளவுக்கு எனக்கு சர்க்கரை மீந்திருக்கு. அடுத்ததான் தண்ணியினுடைய அளவு. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும்.
அதனால நான் இன்னைக்கு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இத ஸ்டவ்ல வச்சிரலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். லட்டுக்கு சர்க்கரை பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. இப்போ பாகு பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கையில எடுத்து விட்டீங்கனா இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன கம்பி அப்படியே வந்துட்டு அப்படி விழணும். இதுதான் வந்து சரியான பதம். இதுக்கு மேல போனாலும் லட்டு வந்து மேல சக்கர சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லட்டு வந்து பிடிக்கும் போது உங்களுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா மேல சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு கீழே எடுத்துட்டாலும், அதாவது ஜஸ்ட் சின்ன சின்னதா லைட் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு, இதுக்கு கீழே எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து லட்டு வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். சோ இதுதான் வந்து சரியான பதம், பாத்துக்கங்க. அடுத்துதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மனமாக இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தவிர்த்துடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் வேற ஒரு தாளிப்பு கண்டி இல்லைனா சின்ன கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நம்ம வெறும் லட்டாவை கூட சாப்பிடலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு அப்படியே எடுத்து நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துற வேண்டியதான். அடுத்ததான் சக்கரப்பாகவும் நல்லா சூடாக இருக்கு. இது வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து செய்யலாம். அதாவது ரெண்டு அடுப்பில் வந்து சைட் பை சைடாக வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். சக்கரப்பாகு ஆறின பிறகு சேர்க்கக்கூடாது, சக்கரப்பாகு நல்லா சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் கடைசியாக எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன். சக்கரப்பாகவும் பதமும் வந்து கரெக்டாக இருக்குது. சேர்க்கும் போது உங்களுக்கு லைட்டாக இலகின மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே சமயத்தில் ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, அப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு வராமல் போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின அந்த சக்கரப்பாக எல்லாம் அந்த பூந்தி நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சௌரியமாக பிடிக்க வரும். நம்மளுடைய அந்த இடது கையினுடைய அந்த கட்டவிரலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான், ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்டு போல் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செட்டு பூந்தி பொரிச்சது நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எட்ட வச்சுட்டேன். இல்லைனா இன்னும் எனக்கு ஒரு 2-3 லட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இப்போ 25 லட்டு போல கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், லட்டு எப்பவுமே ஹார்டாக இருக்கும் சில சமயங்களில், ஆனால் நம்ம லட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக உடையுது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் பெரிய ஆளாகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.